தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கிராமப்புற பெண்கள் நலன் கருதி வழங்கப்பட உள்ள விலையில்லா நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு திட்டத்தை தமிழக முதல்வர் வரும் 10ஆம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பேசிய அவர், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் அனைத்து ஊராட்சிகளையும் உள்ளடக்கி கிராமப்புற ஏழை பெண்கள் 77,000 பேருக்கு தலா 50 நாட்டுக்கோழி குஞ்சுகள் மற்றும் அவற்றை பாதுகாக்க ஏதுவாக 2,500 ரூபாய் மதிப்புடைய கூண்டுகளும் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் ரேஷன் கார்டுகள் வழங்குவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக வரும் தகவல் உண்மைக்கு மாறானது எனவும் அனைத்து குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணாவின் கேள்விக்கு பதிலளித்த அவர், 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், குளிர்சாதன வசதி வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கார்டுகள் கிடையாது போன்ற விதிகள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இருப்பதாக கூறினார். ஆனால் இந்த விதிகள் தமிழகத்திற்கு பொருந்தாது என்றும் அவர் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உயிரிழப்பவர் மற்றும் நிரந்தர ஊனம் அடைபவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது யார் என தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரிமை மீட்பு இயக்கத்தின் தலைவர் சி செல்வகுமார் தாக்கல் செய்துள்ள மனுவில், ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அமைக்கப்படும் கமிட்டிகளில் அனைத்து சமூக பிரதிநிதிகளையும் இடம்பெறச் செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வு, ஜல்லிக்கட்டு குழுவில் யாரெல்லாம் அங்கம் வகிக்க வேண்டும் என்பது அரசின் கொள்கை முடிவு என்றும் அதில் நீதிமன்றம் கருத்து கூற முடியாது எனவும் தெரிவித்தனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது ஏற்படும் இழப்புகளுக்கு யார் நிவாரணம் வழங்குவது என 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வெண்மேகங்களுக்கு நடுவே சூரியன் உதயமாகும் ரம்மியமான காட்சியை கொடைக்கானல் சுற்றுலாவாசிகள் கண்டு வியப்படைந்தனர். கொடைக்கானலில் உறைபனிக்காலம் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் காலை வேளையில் நீல வானத்தின் நடுவே மேகங்களை கிழித்துக் கொண்டு சூரிய கதிர்கள் படர்ந்து செல்லும் அரிய நிகழ்வை பலரும் பார்த்து ரசித்தனர். ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் மட்டுமே இதுபோன்ற இயற்கை அதிசயத்தை காண முடியும். கோக்கஸ் வாக் மலைப்பகுதியில் நின்று கொண்டு சுற்றுலா பயணிகள் எழில் கொஞ்சும் இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். குமரியின் சூரியோதயத்தை மிஞ்சும் வகையில் கொடைக்கானலின் சூரியோதயம் அமைந்ததாக அவர்கள் வியப்புடன் தெரிவித்தனர். பாம்பன் தூக்குப்பாலம் சரி செய்யப்பட்டதை அடுத்து ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி விரிசல் ஏற்பட்ட காரணத்தால் 1 மாதத்திற்கு மேலாக பாம்பன் ரயில் பாலம் வழியாக ரயில்கள் இயக்கப்படவில்லை. அதனால் ராமேஸ்வரத்திற்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் ரயில்கள் 18 கிலோமீட்டர் முன்னதாக உள்ள மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்தே இயக்கப்பட்டன. இந்நிலையில் தூக்குப்பாலம் சரி செய்யப்பட்டதை அடுத்து 33 நாட்களுக்கு பிறகு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இன்னும் 1 வாரத்திற்குள் பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு பயணிகள் ரயில் இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் மக்களவைத் தேர்தலில் ஒப்புகைச் சீட்டுடன் கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகளவு பயன்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. தற்போது 10 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் 30 விழுக்காடாக அதிகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ள பாஜக வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யா அவசர வழக்காக விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி அமர்வு முன்பு முறையிட்டார். புதுக்கோட்டை சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக கருதப்படும் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டெய்னர் லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சபரிமலைக்கு சென்று திரும்பிய ஐயப்ப பக்தர்கள் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரி தவறான பாதையில் வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதில் லாரி ஓட்டுநரான மலைப்பாண்டி கைது செய்யப்பட்டார். 10 பேரின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்வதற்கு 3 மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 5 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பதி கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா மற்றும் இளைய மகள் சௌந்தர்யா ஆகியோர் ஏழுமலையானை வழிபட்டனர். இதற்காக நேற்று திருப்பதி சென்ற அவர்கள் இரவு திருமலையில் தங்கினர். பின்னர் அதிகாலை விஐபி தரிசனத்தில் சென்று ஏழுமலையானை வழிபட்டனர். இவர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி தெலுங்கு தேசம் எம்பி நரமள்ளி சிவபிரசாத் எம்ஜிஆர் வேடமிட்டு போராட்டம் நடத்தினார். ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி நாடாளுமன்றத்தில் உள்ளேயும் வெளியேயும் தெலுங்கு தேசம் எம்பிக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நரமள்ளி சிவபிரசாத் பல்வேறு வேடமிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார். காந்தி சிலை முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் போது அவர் எம்ஜிஆர் வேடமிட்டு சாட்டையை சுழற்றியபடி போராட்டத்தில் ஈடுபட்டார்.
கேரளாவில் பாஜக தலைவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் 50 வயதுக்குட்பட்ட இரு பெண்கள் அனுமதிக்கப்பட்டது தொடர்பாக கேரளாவில் வன்முறை நீடித்து வருகிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே மோதல் விடுத்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை அருகே கூடிய பாஜக எம்பிக்கள் கேரள அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தனது ஆதரவாளர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கர்நாடகாவில் பாஜக எம்எல்ஏ தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்றார். ஹோசதுர்கா சட்டப்பேரவை எம்எல்ஏவான குள்ளிக்காட்டி சேகரின் ஆதரவாளர்களை போலீசார் சித்திரவதை செய்வதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஹோசதுர்கா காவல் நிலையம் முன்பு சேகர் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். எனினும் அவரது ஆதரவாளர்கள் தீப்பெட்டியை பறித்ததால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் பெட்ரோல் பட்டதில் சேகரின் கண் லேசாக பாதிக்கப்பட்டது. அவர் சிவமோகாவில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ரத்து செய்யப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் பொதுமக்களை கைது செய்யும் அரசு ஊழியர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவர் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேச்சுரிமைக்கு எதிரான தகவல் தொழில்நுட்ப சட்டம் 66A உச்சநீதிமன்றம் கடந்த 2015 ரத்து செய்தது. எனினும் இந்த சட்டத்தின் கீழ் தொடர்ந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த ரோஹிங்டன் பாலி நாரிமன் தலைமையிலான அமர்வு தடை செய்யப்பட்ட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கும் அரசு அதிகாரிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. சிவசேனா தலைவர் பால் தாக்கரே மறைந்தபோது மும்பை நகரில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. இதற்கு எதிராக முகநூலில் பதிவிட்ட 2 பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டாம் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியுள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது மோடியை வலிமைப்படுத்துவது போல் ஆகிவிடும் என தெரிவித்தார். மேலும் டெல்லி மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர், 7 பாஜக எம்பிக்களும் டெல்லியின் நலனுக்காக எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் அமையும் மெகா கூட்டணியில் ஆம் ஆத்மியையும் சேர்ப்பதற்கு திட்டமிடப்பட்டு வரும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கிகளில் கல்விக் கடன் பெற்று அதனை திருப்பிச் செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை 9% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து இந்திய அரசு வங்கிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்விக் கடன் திருப்பிச் செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. கல்வித்துறையில் வாராக்கடன் அதிகரிப்பதாக மத்திய இணையமைச்சர் சிவபிரதாப் சுக்லா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மலிபு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏராளமான வாகனங்கள் சேற்றில் சிக்கின. சேற்றில் புதைந்த வாகனங்களை போலீசார் மீட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பசிபிக் கடற்கரை நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சலிஸ் மலைப்பகுதியில் பெய்த மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கு புறப்படுவதற்கு முன்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தனது இஷ்ட தெய்வத்திடம் ஆசி பெற்றார். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக சில தினங்களில் தோனி ஆஸ்திரேலியா புறப்பட உள்ளார். முன்னதாக தனது சொந்த ஊரில் உள்ள பிரபல துர்க்கையம்மன் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார். அமெரிக்காவில் கடந்த மாதம் பொது இடத்தில் மது அருந்தி ஆபாசமான வார்த்தைகளை பேசியதாக இங்கிலாந்து அணியின் முன்னாள் கால்பந்து வீரர் வான் ரூனி கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த December 14 டல்லஸ் நகரில் வான் ரூனி கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.